உளுந்தங்கஞ்சி, பச்சரிசி, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுக்கணும். ஒரு 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம திங்கிக்கிட்டே வரணும். இது வெல்லம், வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கணும். இது தேங்காய் பால், அரை மூடி தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போது நாம் இந்த தேங்காய் பால், இது வெல்லமும் போட்டிருக்கேன், இதை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து பச்சரிசி உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் வந்து சளி பிடிச்சிருந்தா நமக்கு இந்த கஞ்சி சாப்பிடலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இன்றைக்கி ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கஞ்சி வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப சத்து உள்ளது உளுந்தங்கஞ்சி. வெல்லமும் நமக்கு நல்லது, சக்கரை போடாமல் வெல்லம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.